டிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 2.7 ஃபஸ்ட்டில் 4 சப்டிவிஷன் இல்லை அந்த 4 சப்டிவிஷன் மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். மீதிலாம் நமக்கு ஒரே இதில் ரெடி பண்ணியிருக்கேன். செகண்ட் தேர்டெலாம் ஃபஸ்ட்டு ஃபோர்த்து மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் அப்படி இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் சப்டிவிஷன் தனியாக போட்டேன். செகண்ட் தேர்டு ஒரு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். தென் ஃபோர்த் சப்டிவிஷன் நமக்கு இது ப்ராப்பர்ட்டிஸில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்ம். ஸோ போலார் ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சிலதாக இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா, இஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு இருந்ததுனாக்கா, ஓகேங்களா, அதோட இசட் இன்வெர்ஸ். ஸோ ஸோ நார்மலாக இன்வெர்ஸை வந்து இன்வெர்ஸ் போலார் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னாக்கா, நமக்கு என்னது இந்த நார்மல் போலார் ஃபார்ம் வந்து இதோட இன்வெர்ஸ் ஃபார்ம் இருந்ததுனாக்கா அது 1/r. நமக்கு ஆர் மட்டும்தான் நமக்கு என்ன வரும், நமக்கு என்னது 1/something ஃபார்மில் வரும் நமக்கு. ஏன்னா ஆர் தான் நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரை சிம்பிளி பண்ணுறது. நமக்கு அது ரூட் ஆஃப் x² ப்ளஸ் y² இருக்கலாம். மற்றலாம் அப்படியே தான் இருக்கும். மற்றபடி நமக்கு என்னது நடுவுக்கு சைன் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். தட் இஸ் காஸ் தீட்டா நமக்கு என்னது மைனஸ் ஐ சைன் தீட்டா. ஓகேங்களா, 1/r இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான். வேணா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட காட்டுறோம், பெருசாக சம் டெரிவேட் கூட காட்டுறோம் உங்களுக்கு. ஓகேங்களா, செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னாக்கா, நமக்கு என்னது அடிஷன் ப்ராப்பர்ட்டி நம்ம இருக்கலாம். அதாவது ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும் நமக்கு. ஸோ இசட் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ஒன் ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஒன், அல்லது எம் தீட்டா என் தீட்டா கூட கொடுக்கலாம் நீங்கள். அதுக்கு இசட் டூக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இசட் டூக்கு அதுவும் நமக்கு போலார் ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இசட் டூக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்ம் நமக்கு இருக்கிறத வச்சுக்கலாம். தட் இஸ் ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா டூ ப்ளஸ் ஐ சைன் தீட்டா டூன்னு இருக்குது வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு இதை கூட நமக்கு ஆர் ஒன்று வச்சுக்கோ நீங்கள் ஆர் ஒன்று வச்சுக்கலாம் நீங்கள். அப்போது இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் இன்ட்டு ஆர் டூ இன்ட்டு காஸ் ஆஃப் இங்கே பாருங்க தீட்டா ஒன் ப்ளஸ் தீட்டா டூ. ஓகேங்களா, அதோட ரேடியன்ஸ் நமக்கு என்னதான் ஆகும், நமக்கு அதோட ஆங்கிள்ஸ் நமக்கு என்னது ரெண்டையும் ஆட் ஆகும். ஓகேங்களா, இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் தீட்டா மட்டும் பார்த்துக்கோ, அது பவர் தான் நமக்கு என்னது. ஸோ நமக்கு தீட்டா மீன் அந்த பவருக்கு ஈக்குவலாக இல்லைங்களா. இப்போ பவர் ரெண்டு நம்ம ரெண்டு மல்டி பண்ணும்போது பவர் எல்லாருமே ஆட் ஆகும். அதே தான் ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஒன் ப்ளஸ் தீட்டா டூ. ஓகேங்களா, ப்ராடக்ட் பண்ணும்போது அதோட நமக்கு என்ன தீட்டா வேல்யூஸ் ரெண்டும் ஆட் ஆகும். ஓகேங்களா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்மில் இருந்து அது ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது ஓகேங்களா அதோட தீட்டா நமக்கு என்ன ஆட் ஆகும். இப்போ அதுவே நமக்கு டிவைட் ஃபார்மில் இருந்து வச்சுக்கோங்களேன். இப்போ இசட் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் இன்ட்டு காஸ் தீட்டா ஒன் ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஒன். நீங்கள் அதுக்கு போல் எம் தீட்டா என் தீட்டா கூட கொடுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் என்னது ரெண்டு ஒரே மாதிரி தான் நமக்கு அது எம் தீட்டா இதை கூட எம் தீட்டான்னு கொடுக்கோங்களேன். ஓகேங்களா, அதேமாதிரி இசட் டூ இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ இன்ட்டு காஸ் ஆஃப் இது எம் தீட்டான்னு கொடுக்கலாம். எம் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் தீட்டா கொடுக்கலாம். ஓகேங்களா, இப்போது இது ரெண்டு நமக்கு இசட் ஒன் அது நமக்கு அந்த டிவைட் ஃபார்ம் இருக்கு வச்சுக்கோங்க. இசட் ஒன் டிவைட் பை இசட் டூ ஃபார்ம் இருந்தாக்கா நம்ம எப்படி இதில் நமக்கு இதை ஆர் ஒன் டிவைட் பை ஆர் டூ இன்ட்டு சார் இது ஃபுல்லாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம தட் இஸ் காஸ் எம் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் தீட்டா. ஓகேங்களா, இதே நமக்கு என்னது இது நமக்கு என்ன ரிசல்ட் காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. ஓகேங்களா, இது எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா ஆர் ஒன் டிவைட் பை ஆர் டூ இன்ட்டு நமக்கு அது டோட்டல் ஃபார்ம்லேயே மேலே எழுதிக்கலாம். தட் இஸ் காஸ் ஆஃப் எம் தீட்டா மைனஸ் என் தீட்டா. ஓகேங்களா, ப்ளஸ் ஐ சைனா எம் தீட்டா மைனஸ் என் தீட்டா. பவரில் போகிறப்ப நமக்கு என்ன படிக்கலாம், பவர் நமக்கு என்ன ஜஸ்ட் இது பவர் தானே, இது பவரோட இருந்தால் இது பவரோட மீனிங் தான் நமக்கு. ஸோ இந்த பவர் மேலே போகிறப்ப நமக்கு என்ன மைனஸில் போகும், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இதுதான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். இது தெரிஞ்சதான் நமக்கு என்ன ரிசர்வ் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது கொடுத்துருக்க சம் எடுத்துக்கலாம். கீழே இருக்கிற சம் நம்ம கொண்டுட்டு வச்சிடல, கீழே இருக்கிற டிவைட் கீழே ஃபார்ம் நமக்கு என்னது கிட்டத்தட்ட போலார் ஃபார்மில் தான் நமக்கு இருக்குது இருக்குது. ஓகேங்களா, இப்போது அந்த நியூமேட்டர் மட்டும் நம்ம எடுத்து தான் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, லெட்டு இசட் இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஒன் எடுத்துக்கலாம் நமக்கு. ஓகேங்களா, அப்போது பாருங்கள் ஐ மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாங்களா. இதுதான் நமக்கு என்னது ஐ மைனஸ் ஒன், அதாவது மைனஸ் ஒன் ப்ளஸ் ஐன்னு எடுத்துக்கலாம். மைனஸ் ஒன் ப்ளஸ் ஐங்களா, அதான் சார் நமக்கு சார் நம்ம ஃபோர் நமக்கு அதான் கொடுத்துருக்கோம். சரி நான் செக் பண்ணிக்கிறேன்.
संकटन minus 1 plus i the whole divided by cos ib3 plus i sin ib3 கேக்குதா ஓகேங்களா இப்போ r ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்க r root of x square plus y square root of x square plus imaginary term y square imaginary term நமக்கு அது 1 தானங்க that is 1 plus 1 நமக்கு root 2 தான் வர போகுது ஓகேங்களா அப்போ minus 1 plus i is equal to root 2 into cos theta plus i sin theta இடம் இல்லை நமக்கு சரியாக தான் போட்டாகணும் இல்லைங்களா பாருங்க மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ இன்ட்டு காஸ் தீட்டா நமக்கு அது இமேஜினரி டைம் ரியலாக ரியல் கூட கவர் பண்ணிட்டோம் இமேஜினரி இமேஜினரி கூட கவர் பண்ணிக்கலாம் நமக்கு கவர் பண்ணுவோம் நமக்கு கிடையாது இமேஜினரி டைம் நமக்கு என்னது ஐ பக்கத்தில் இருக்கிறதா இமேஜினரி டைமா தட் இஸ் ஒன் இட் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா ஓகேங்களா சரி ரூட் டூ சைன் தீட்டா இங்கே ரூட் டூ மல்டிபிள் நமக்கு ரூட் டூ சைன் தீட்டா இங்கே பாருங்க மைனஸ் ஒன் பை ரூட் டூ இட் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்ப்பா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்குது அதனால் கொஞ்சம் இது கேட்குறது வாய்ப்பு இருக்குது வெரி சைன் தீட்டா ஒன் பை டூ ஒன் பை டூ நமக்கு எங்கே வரும் 45 டிகிரி தான் அதில் நமக்கு என்னது இது மைனஸு இது ப்ளஸில் வந்துருக்குது ஓகேங்களா அப்படிங்கும்போது நமக்கு என்னது காஸ் மைனஸ் சைன் ப்ளஸ் அப்படிங்கும்போது செகண்ட் கோடன்ற நமக்கு மைனஸ் ப்ளஸ்ஸு அவ்வளோதான் ஸோ நமக்கு என்னது தீட்டாஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி தட் இஸ் ஈக்குவல் டு 5/4 நமக்கு ஓகேங்களா ஸோ லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட்டுங்களா செகண்டு குவாட்ரண்ட் அப்போது செகண்ட் குவாட்ரண்ட் நமக்கு என்னப்பா தீட்டாஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபாங்களா அதுதான் நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட் நமக்கு ஸோ பை மைனஸ் ஆல்ஃபா போட்ட வரும்னாக்கா தட் இஸ் தீட்டாஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபாவோட வேலையை நமக்கு என்னது 5/4ங்களா அப்போ 4π மைனஸ் பை 3πங்களா தட் இஸ் 3π/4 ஸோ விச் இஸ் த வேல்யூ ஆஃப் தீட்டா இதை கொடுத்து ஈக்குவேஷன் ஒரு 1 அப்ளை பண்ணாங்க நமக்கு ஈக்குவேஷன் ஒரு 1 அப்ளை பண்ண நமக்கு என்ன ஆகும் இதாக ஈக்குவேஷன் ஒரு 1 இல்லைங்களா ஈக்குவேஷன் ஒரு 1 எடுத்துக்கணும் தட் இஸ் 1 மைனஸ் ஐ பிளஸ் மைனஸ் 1 பிளஸ் ஐங்களா மைனஸ் 1 பிளஸ் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆர் ஆர் வேல்யூ நமக்கு என்னது ரூட் டூவா ரூட் டூ இன்ட்டு காஸ் தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்னது 3π/4 பிளஸ் ஐ சைன் தீட்டாவோட வேலையை நமக்கு சைன் தீட்டாவோட வேலையை நமக்கு அது 3π/4 ஏன்னா தீட்டா தான் 3π/4 முடிச்சுக்கணும் நமக்கு இப்போ நமக்கு என்ன அந்த டோட்டல் ஃபார்ம் எடுக்கலாம் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஐ த ஹோல் டிவைட் பை காஸ் 5/3 ப்ளஸ் ஐ சைன் 5/3 எழுதிக்கலாங்களா அப்போது அந்த டோட்டல் ஃபார்ம் அப்படியே எழுதி பார்க்கலாம் இது அப்படியே தான் இருக்குது நமக்கு காஸ் 3π/4 ப்ளஸ் ஐ சைன் 3π/4 த ஹோல் டிவைட் பை இந்த டிவைட் ஃபார்ம் அப்படி எழுதிக்கலாம் தட் இஸ் காஸ் ஆஃப் 5/3 ப்ளஸ் ஐ சைனா 5/3 இங்கே ஆரோட வேல்யூ இதில் சார் இப்போ பாருங்கள் நம்ம நார்மல் ஃபார்ம் முடிச்சு நமக்கு இசட் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் இன்ட்டு காஸ் தீட்டா ஒன் ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஒன் ஓகேங்களா இசட் டூ விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ இன்ட்டு காஸ் தீட்டா டூ ப்ளஸ் ஐ சைன் தீட்டா டூ வந்துச்சு நமக்கு அந்த ஃபார்ம் வந்துச்சா இது நமக்கு ஆர் டூங்கிறது நமக்கு எனக்கு எது இல்லை ஒன்று இருக்குது அர்த்தம் அவ்வளோதான் மற்ற ஒன்றும் கிடையாது இது அப்படி மேலே கொடுப்போம் நமக்கு என்ன ஆகும் இது தீட்டா கூட மைனஸ் ஆகும் நமக்கு இது அவ்வளோதான் இந்த காஸ் காஸ் கூட மட்டும் தான் மைனஸ் ஆகும் சைன் சைன் கூட மைனஸ் ஆகும் தட் இஸ் ரூட் டூ இன்ட்டு காஸ் ஆஃப் 3π/4 மைனஸ் 5/3ங்களா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் 3π/4 மைனஸ் 5/3ங்களா ஓகேங்களா இது சிம்பிளி பண்ணுங்கள் பார்க்கலாம் இட் இஸ் ரூட் டூ இன்ட்டு நமக்கு அது 9π-4πங்களா பாருங்கள் சீட்டை போடுறோம் நான் தட் இஸ் காஸ் ஆஃப் கிராஸ் மல்டிபிள் பண்ண போகலாம் 9π-4πங்களா தட் இஸ் 9π-4π/4 2 12ங்களா காஸ் வேல்யூ பண்ணிட்டேன் ஓகேங்களா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் 9π-4π த ஹோல் டிவைட் பை 12ங்களா ரைட் இப்போ தட் இஸ் ரூட் டூ இன்ட்டு காஸ் ஆஃப் 9π-4π நமக்கு அது 5π/12ங்களா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் 5π/12ங்களா இப்போ நமக்கு என்னது நார்மல் ஆகுமெண்ட் ஃபார்முக்கு மாற்றுங்க பார்க்கலாம் அப்போ நமக்கு அது ஒரு 2kπ ஆட் பண்ணணுமா நமக்கு தட் இஸ் காஸ் ஆஃப் 2kπ மைனஸ் சரி 2kπ ப்ளஸ் 5/12 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் 2kπ ப்ளஸ் 5π/ ப்ளஸ் 5π/12 ஓகேங்களா ஸோ இந்த டோட்டல் ஃபார்மும் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஆன்சர் நமக்கு இதோட முடிஞ்சு போச்சு ஓகேங்களா சரி இன்னும் நமக்கு நமக்கு அது
சிஸ் ஃபார்ம் எழுதும் அப்படின்னா கிராஸ் வால்வ் பண்ணிவிட்டு இதிலேருந்து பை பை டுவெல்லாம் வெளியெடுத்துருங்க ஓகேங்களா, அப்படி பண்ணி எழுதினாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது ஓகேங்களா. இருங்க நம்ம புக் ஆன்சர் கூட ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். நமக்கு தட் இஸ் ரூட் டூ இன்ட்டு காஸ் ஆஃப் டூ கே பை ப்ளஸ் ஃபைவ் பை பை டுவெல் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் டூ கே பை ப்ளஸ் ஃபைவ் பை பை டுவெல் அவ்வளோதான் ஆன்சர் ஓகேங்களா.